தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ஆரம்பத்தில் இருந்தாலும் அவங்கள மிகப்பெரிய லெவலில் தூக்கிவிடக்கூடிய ஒரு ரேஞ்சானது பயங்கரமாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர்னா அது நம்ம சாண்டியை சொல்லலாம். சாண்டி தமிழ் சினிமாவுக்கு பரிச்சயமான ஒரு டான்ஸ் மாஸ்டர்னு தெரியும். ஆனால் அவர் பிக்பாஸ் ஷோ மூலமாக மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இவரோட முதல் மனைவிக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமையை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாண்டி அவர்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களுக்கு கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் மானட மயிலோட ஷோவில் தான் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதாவது 2019 பிக்பாஸ் ஷோவில் இவர் கலந்துக்கிட்டாரு. ஃபைனல் ரன்னர் அப்பா வந்த இவருக்கும் மிகப்பெரிய அளவில் ஃபேன் பேஸ் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக பேசி ரொம்பவே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த நிலையில் இவர் ஃபஸ்ட்டு காஜல் பசுபதியை தான் மேரேஜ் பண்ணாங்க. காஜல் பசுபதி நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதில் முதல் படமாக வசூல்ராஜா MBBS தான் இவங்களுக்கு அமைஞ்சது. அடுத்தடுத்து பல படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் இவங்க கடைசியாக 2018 கலகலப்பு 2 படத்தில் மட்டும் நடிச்சிருந்தாங்க. சீரியல்ஸ்னு எடுத்துக்கும் போது சிந்து பாத், கஸ்தூரி, அரசின்னு இப்படி பெரிய பெரிய சீல்களில் நடிச்சிருந்தாங்க. மானட மயிலோட சோழ கலந்துக்கும் போது தான் சாண்டிக்கும் இவங்களுக்குள்ள நல்ல பழக்கம் ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் இவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் போக போக சில பல பிரச்சனைகள் காரணமா இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கி பரஸ்பரமா பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சாண்டி இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இரண்டாவது திருமணம் பண்ணி அவருக்கு இப்ப குழந்தைகளும் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இப்போ இன்னொரு நியூஸ் ஆனது சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது. அது என்னன்னா, காஜல் பசுபதி இரண்டாவதா திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு. இப்போ காஜல் பசுபதி அவர்களுக்கு 42 வயது ஆகுது. இவங்க இத்தனை வருடமா திருமணத்தை பத்தி எதுவுமே யோசிக்கவே இல்லை. படங்களும் இப்ப கூடுமான அளவு இல்லைனால இப்போ தன்னோட சோசியல் மீடியா பக்கங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி நிறைய ட்வீட்டுகள் போட்டுட்ருக்கிறாங்க. அதில் நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு தங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் ரீசண்டாக அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திடீர்னு எனக்கு திருமணம் நிச்சயமாயிருச்சு, அடுத்த வாரம் திருமணம், அதனால் யாரையும் என்னால் கூப்பிட முடியாது, பிகாஸ் நோய் தொற்று பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காஜல் பசுபதி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த ட்விட்டை பார்த்த பலரும் அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த மணமகன் யார் அப்படிங்கிற விஷயத்த பயங்கரமாக சோசியல் மீடியாக்களில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவரைக்குமே அவங்க மணமகன் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. இந்த நிலையில தான் ரீசெண்டாக அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் கூட யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் ஒரு டைமில் ரொம்பவே பிரபலமான ஆங்கராக இருந்த ஆனந்த கண்ணன் தான். இவர் சன் டிவியில் நிறைய ஷோஸில் ஆங்கராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு சில சீரியல்களில் நடிச்சிருந்தாரு. அப்படி காஜல் பசுபதி, ஆனந்த கண்ணன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிந்துபாத் சீரியலில் நடிச்சிருந்தாங்க. காஜல் பசுபதிக்கும் இது முதல் சீரியல் தான். ஸோ அதில் கூட இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவங்க இதுவரைக்கும் இதை பற்றின எந்தவித தகவலும் தெரிவிக்கலை. அதாவது இவங்க பதிவு பண்ணது போன வாரம். ஸோ இந்த வாரத்தில் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிய வந்திருக்குது. அந்த திருமணம் நடக்கும்போது தான் இவங்க யாரை திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே வெளியே வரும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே சாண்டி மற்றும் காஜல் பசுபதி ரொம்பவே நல்ல நண்பர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி சாண்டியோட வீட்டுக்கு போகிறது, சாண்டியோட ஒய்ஃபை பார்த்து பேசி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே வேறு எந்த ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அதோட இவங்க ஃபேமிலி இப்போ ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஸோ காஜல் பசுபதியும் இத்தனை வருஷமாக தனிமை வாழ்க்கையிலிருந்து இப்போ திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. அது ஆனந்த கண்ணனா இல்லை வேற யாரா அப்படிங்கிறது இனி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அப்டேட்டை அவங்க வெளியிடுவேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.